தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சர்பாஸ் ஆக்ட பத்தின ஒரு புரிதல் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்ட அடிஷனல் வீடியோஸ் ஏற்கனவே வந்து நாங்க 1 இயர் பேக் ஒரு 6 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு சரியான புரிதல் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிஷனலா ஒரு 3 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து வீடியோ நம்பர் பார்ட் 9 இது. இந்த வீடியோல நாங்க என்ன சொல்றோம் அப்படினா டிஆர்டினா என்ன, டிஆர்ஏடினா என்ன, என்னென்ன இடங்கள்ல சட்டம் என்ன மாதிரியான செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்குங்கறத பத்தி. டிஆர்டிங்கிறது டெட் ரெக்கவரி ட்ரைபியூனல், டிஆர்ஏடி அப்படிங்கிறது டெட் ரெக்கவரி அப்பீலேட் ட்ரைபியூனல். டிஆர்டிங்கிறது தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்கு, 1 சென்னை, மதுரை அண்ட் கோயம்புத்தூர். டிஆர்ஏடி 6 ஸ்டேட்டுக்கு சென்னையில் மட்டுமே இருக்கு, அப்பீலேட் ட்ரைபியூனல். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட், நீங்கள் டிஆர்டியில் ஏதோ ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறீங்க, அந்த கேஸில் உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது உங்களுக்கு பாதகமாகவோ தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது எதிர்த்து போராட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பேங்கரோ அல்லது பேங்கருக்கு சாதகமாக வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கஸ்டமரோ பாரோவரோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேல்முறையீடு போவாங்க இல்லையா, அந்த மேல்முறையீடுக்கு பேர் தான் அப்பீலேட் ட்ரைபியூனல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பீலேட் ட்ரைபியூனல் சென்னையில் இருக்குது, 6 ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திராவில் தெலுங்கானா அண்டு ஆந்திர பிரதேஷ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து சென்னையில் மட்டும்தான் டிஆர்ஏடி இருக்குது. சரி, என்னென்ன காரணங்களுக்காக நார்மலாக டிஆர்ஏடிக்கு மக்கள் போகிறாங்க, டிஆர்டியை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், டிஆர்ஏடி என்னென்ன காரணங்களால் போகிறாங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு காரணங்களுக்காக போவாங்க. ஒன்று, ப்ராப்பர்ட்டி வாங்கு, அதாவது லோயர் கோர்ட் டிஆர்டியில் ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்பு வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க தீர்ப்பாக இல்லை, அந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்களை இது டிஆர்டி கவனிக்க தவறிட்டாங்க, இதை கவனிச்சிருந்தா டெஃபினட்டாக எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வச்சு கோர்ட்டு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும்போது நீங்கள் டிஆர்ஏடி போவீங்க. ஒன்று. ரெண்டாவது, சட்ட சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் இருக்கும், சர்பாஸ் ஆக்டை பற்றின சில கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கு டிஆர்டியில் சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு உங்கள் அட்வொகேட் ஃபீல் பண்ணுறாருன்னா அதற்கு மேல்முறையீடு நீங்கள் டிஆர்ஏடிக்கு போகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. இது ரெண்டாவது. சரி, இப்போ டிஆர்ஏடி போகும்போது என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுது, டிஆர்ஏடியில் டிஆர்டியில் ஆர்டர் வந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் டிஆர்ஏடியில் கேஸ் ஃபைல் பண்ணணும், அதாவது ஆர்டர் காப்பி கையில் கிடச்சதுலேருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் டிஆர்ஏடியில் கேஸ் ஃபைல் பண்ணணும். நார்மலாக டிஆர்ஏடியில் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே கேஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது, அந்த வழிமுறைகள் எல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் தான் டிஆர்ஏடி கேஸ் எடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த இடத்துல நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வொகேட்ஸ் யாராவது வந்து அங்கே பேசும்போது மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குது. இது ரெண்டாவது. மூணாவது, சட்டம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்குரிய ஆர்குமெண்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாலாவது, சரி சார் டிஆர்டிலே கேஸ் 2 வருஷம் ஆயிருக்கே, இப்போ டிஆர்ஏடிலே அதே மாதிரி டைம் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஆர்ஏடி நார்மலாக கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஆனால் சில நேரங்களில் சில தரவுகள், அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய சில ஆவணங்கள் அல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்குறீங்க, இல்லை ஆப்போசிட் அட்வொகேட் கொஞ்சம் டைம் கேட்குறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நார்மலாகவே எல்லாருக்கும் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பிரகாரம் நார்மலாக டைம் கொடுத்து அதன் மூலமாக மட்டுமே தான் அவங்க கேஸை எடுத்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சரி சார், இப்போ நான் டிஆர்டியில் கேஸ் கொடுத்தேன், எனக்கு எதிர்ப்பாக வந்தது, நான் டிஆர்ஏடிக்கு போனேன் சார், அங்கேயும் எனக்கு எதிர்ப்பாக வந்தது, அப்போ எனக்கு என்ன சார் ரெமடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஹைகோர்ட் போகலாம். டிஆர்ஏடியில் ஏற்பட்ட தீர்ப்பு வந்து உங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் அதை எதிர்த்து நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது, என்னென்னா டிஆர்ஏடி கொடுத்த ஆர்டரில் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது சட்டம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக தான் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போக முடியும். ஏன்னா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸும் எடுக்க மாட்டாங்க, டிஆர்ஏடியில் வரக்கூடிய கேசஸே நார்மலாகவே அப்பீலேட் ட்ரைபியூனல் அப்படிங்கிறதுனால, அதாவது மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படிங்கிற காரணத்தினால அங்கேயே நல்லாவே அனலைஸ் பண்ணிடுவாங்க கேஸை. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது இந்த கேள்விக்கு அல்லது உங்களுடைய கேள்விக்கு ஒரு நல்ல விடை வந்து ஹைகோர்ட்டில் நீங்கள் போகிறதன் மூலமாக கிடைக்கும் நீங்கள் நம்பினாலோ அல்லது உங்கள் அட்வொகேட் அதை ரெக்கமெண்ட் பண்ணாலோ அதன் மூலமாக நீங்கள் அங்கே போகிறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் நீங்கள் கேட்டிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். டிஆர்டி கீழ் கோர்ட்டு டிஆர்டியில் டெட் ரெக்கவரி ட்ரைபியூனல் கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் உங்களுக்கு அங்கே ஸ்டே கிடைக்கல,
அதுக்கு வந்து கடன் வசூல் தீர்ப்பாயம் ஒரு நியாயமான காரணத்தை சொல்லிடுவாங்க. இந்த காரணத்தினால நான் உங்களுக்கு ஸ்டே கொடுக்கறதை மறுக்கிறேன், அல்லது இந்த தீர்ப்பை உங்களுக்கு சாதகமாக கொடுப்பதற்கு இந்தந்த தரவுகள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அப்ப அன்னையிலேருந்து 30 நாளுக்குள்ள நீங்க அதை எடுத்துட்டு டிஆர்ஏடிக்கு போகும்போது டிஆர்டியில என்னென்ன தவறுகளை சொல்லியிருக்காங்களோ, இந்தந்த தவறுகளால உனக்கு நான் ஸ்டே தரல, அல்லது இந்தந்த தரவுகள் நீ சரியா கொடுக்கலைங்கிற காரணத்தினால உனக்கு நான் ஸ்டே தர முடியாது, அல்லது இந்த கேஸ்ல உனக்கு ஃபேவரபுளா தர முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை எதிர்த்து நீங்க டிஆர்ஏடிக்கு போகும்போது என்ன காரணங்களை சொல்லி கீழ்கோர்ட்ல நிராகரிக்கப்பட்டதோ அந்த காரணங்கள் எல்லாத்துக்கும் சரியான எக்ஸ்பிளனேஷனோட நீங்க டிஆர்ஏடிக்கு போகணும். அப்படி இல்லாம அப்பீல் போட்டு நான் டைம் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் பேங்க் இழுத்தடிக்க ட்ரை பண்றேன்னு நீங்க நினைக்கிறதோ, அல்லது பேங்கர் வந்து வா உன்னை நான் பழி வாங்குறேன்னு சொல்லி கஸ்டமர் நினைக்கிறதோ எந்த வகையிலுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஃபைனலாக தீர்ப்பு வரும்போது நீங்கள் எந்த எத்தனை பீரியடு இழுத்தீங்களோ அத்தனை பீரியடுக்குள்ள வட்டியையும் சேர்த்து தான் நீங்கள் பேங்க்கு கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. அதனால வட்டிங்கிறது உங்களுக்கு என்னைக்கு என்பிஏ ஆனாலும் அதுக்கப்புறமும் வட்டி ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், அது நிறுத்தவே நிறுத்தாது, அது போய்கிட்டே இருக்கும். நீங்க டிஆர்ஏடி அதாவது கடன் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா அந்த இடத்துல மிக ஸ்ட்ராங்கான ரீசன் ஏதாவது இருக்கணும். அந்த ரீசன் கோர்ட்டால ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஆவணங்களோடு சமர்ப்பிக்கப்பட்டு மிக சரியாக அது எடுத்துரைக்கப்பட்டால் உங்களுக்கு கீழ் கோர்ட்ல கிடைச்ச அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அல்லது ஆர்டர்ஸை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அதை மாற்றி கொடுக்கறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்கு. சரி, இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் கீழ் கோர்ட்டில் டிஆர்டியில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டே வாங்கினீங்கன்னா 20% கட்டணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, பழைய வீடியோவில் பாருங்க. இப்போ நீங்கள் மேல் கோர்ட்டுக்கு வரீங்க, எங்கே கடன் வசூல் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு வரீங்க, அங்கே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அங்கே நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டில் 50% நீங்கள் கட்டணும். உதாரணமாக கீழ் கோர்ட்டில் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் கட்டணும்னு சொல்லி கேஸில் வந்திருக்குது, அந்த கேஸில் உங்களுக்கு கீழ் கோர்ட்டில் நிராகரிக்கப்பட்டிருக்கு, அங்கே உங்களுக்கு ஸ்டே கிடைச்சா நீங்கள் 40 லட்சம் கட்டினா போதும் 20%. அதே இது நீங்கள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 50% கட்டணும். சில நேரங்களில் கோர்ட்டு என்ன பண்ணும், அதாவது 2 கோடியாக இருந்தால் 1 கோடியை நீங்கள் கோர்ட்டில் கட்டணும், கட்டினதுக்கு அப்புறம் தான் கேஸே எடுப்பாங்க. சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜட்ஜு வந்து அதாவது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சில நேரங்களில் இது கம்பல்ஷன்லாம் கிடையாது, அது ஜட்ஜோட முடிவு தான், அதை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அப்போ சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஓகே நீ ஒரு 25% கட்டு 30% கட்டு அப்படி மாதிரி ஆர்டர் போடுறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் இது உரிமை இல்லை, இது ஒரு வேண்டுகோள். ஆனால் 50% கட்டுறது அப்படிங்கிறது கம்பல்சரியாக நீங்கள் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடன் முறையீட்டு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே அதாவது கீழ் கோர்ட்டில் கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன தவறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த தவறுகளுக்கு மிக சரியான விளக்கங்களோடு நீங்கள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து கூற வேண்டிய பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். அப்படி இல்லாமல் நீங்கள் கீழேயே கொடுத்த இதையே எடுத்துக்கிட்டு மேல்முறையீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஃபீஸ் தனியாக கட்டணும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச அதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி வருது என்னென்னா, சார் டிஆர்டியில் ஒரிஜினல் அப்ளிகேஷன் பேங்க் போடுறாங்களே அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வர முடியுமா? வரலாம், தாராளமாக நீங்கள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் இது ஒரிஜினல் அப்ளிகேஷன் பேங்க் போடும்போது அந்த பேங்க் அப்ளிகேஷனில் பேங்க்குக்கு ஃபேவரபுளாக வந்ததுன்னா அதை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு வரலாம். சரி, அடுத்த கேள்வி வருது, சரி சார் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் என்னுடைய இது ஆக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கும் போது பாரோவர் கேஸ் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டே போட்டாரே சார், இப்போ அதை எதிர்த்து நான் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போகலாம். நான் ஏற்கனவே 7வது வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது கடைபிடிக்கப்பட வேண்டிய நடைமுறைகள் என்னங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதை பார்த்துட்டு இந்த 9வது வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்று. 2வது விஷயம், அப்படி நீங்கள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் வந்து நீங்கள் ஆப்ஷன் பர்ச்சேசராக இருந்து நீங்கள் என் ப்ராப்பர்ட்டியை நான் எடுத்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு வரும்போது
அந்த பாரோயர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மிக திறமையாக வாதாடி அதன் மூலமா அவர் ஒரு ஸ்டே எதையாவது போட்டுட்டாருன்னு வைங்க, அப்ப உங்களுக்கு நீங்க உள்ள போய் என்ஜாய் பண்ற ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்றதுக்குரிய நாட்கள் தள்ளி போகக்கூடிய பாசிபிலிட்டி ஜாஸ்தியாவே இருக்கிறது. இதுதான் கடன் வசூல் மேல் முறையீட்டு தீர்ப்பாயம் அண்ட் கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் உள்ள நடைமுறைகள். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் என்ன ஃபீஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அதே ஃபீஸ் தான் கடன் வசூல் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை தனித்தனியாக கட்டணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடன் வசூல் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சவுத்துக்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், சென்னையில் மட்டும்தான் இருக்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அல்லது சொல்ல கடமைப்பட்ட ஒரு விஷயம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சர்ஃபாஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த சந்தேகங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க மிக தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்வார்கள் நாங்கள் நம்புகிறோம். இது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு தமிழக மக்களுக்கு சர்ஃபாஸை பற்றி ஒரு சரியான புரிதல் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோ என்பதால் இதில் எந்த விதமான பிரதி விவகாரமும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.